எல்லாருக்கும் வணக்கம். திருப்பியும் 6 இயர்ஸ் கழித்து நான் இந்த இடத்துல வந்து நிற்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. 6 இயர்ஸ் பேக் வந்தது என்னோடய பர்சனல் இஷ்யூக்காக வந்தேன். நான் இப்போ இங்கே வந்து நிற்கிறது வந்து என்னோடய பர்சனல் இஷ்யூவாக இருந்தாலும் இதை தாண்டி ஒரு சோஷியல் ரிஃபர்மேஷனுக்காகவும் நான் இந்த இடத்துல வந்திருக்கேன் அப்படின்றத நான் இங்கே ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஆக்சுவலி பிஃபோர் கோயிங் டு என்னோடய ஆக்சுவல் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஒரு சிங்கிள் பேரண்ட் எப்போவுமே தனியாக இருந்தால் அவளோட கேரக்டரை மட்டுமே டார்கெட் பண்ணி அசோசியேட் பண்ணி அதை அசிங்கப்படுத்தி ஏன் இந்த சொசைட்டி இன்னும் பேசுதுன்றது எனக்கு தெரியல. இதை பேஸாகவே வச்சு நிறைய இடத்துல ஹியூமிலியேஷன்ஸும் நாங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்மிங் டு த பாயிண்ட், ஆக்சுவலி என்னோட நெய்பர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாருன்னா, யாரோ ஆள் தெரியாதவங்க க்ராஸ் பண்ணியிருக்காங்க, அது இவங்களாக இருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகம், அது மட்டும்தான் போட்டிருந்தாங்க. அவங்க கொடுத்த வீடியோ ஃபுட்டேஜ் ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த 2 செகண்ட்ஸ்லையும் நான் அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகிற மாதிரியும் கீழே விழுந்த என்னோட கீ செயினை நான் தேடுறதுக்காக, நான் நீங்கள் அந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஆப்போசிட் சைட் திரும்பி நான் தேடியிருப்பேன். ஸோ அது தேட அந்த இந்த லிங்கம் கீ செயின் வந்து நான் விழுந்துருச்சு. அந்த டைமில் வந்து நான் துணிவு மூவி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்தோம், லேட் நைட் ஷோ, அது வரச்ச இருட்டாக இருந்தது. அதனால் ஆப்வியஸ்லி அதில் டார்ச் லைட் அடித்து நான் போய் பாப்பாவை மேலே ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து அந்த கீச்சனை நான் தேடினேன். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் ஃபுட்டேஜை வச்சுட்டு நான் தான் இந்த விஷயத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃப்ரேம் பண்ணி என் மேலே அகேன்ஸ்டாக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இது ஒரு ஆக்சுவலி பெரிய விஷயமே இல்லை, இது ஜஸ்ட் நெய்பர் குவாரல் தான். பட் இதை இவ்வளோ சீரியஸாக போகிறதுக்கு எதனால் அப்படின்றது எனக்கே தெரியல. ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி நான் ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு 20 டேஸாகவே இந்த ஆர்கியூமெண்ட், இந்த விஷயங்கள் எங்களுக்குள்ளே போயிட்டே தான் இருந்தது. அந்த நெய்பர் வந்து அவர், அவங்க ஒய்ஃப், அவங்க பொண்ணு எல்லாரும் சேர்ந்து எனக்கு அகேன்ஸ்டாக வந்து ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள், நான் இப்போ சொன்ன மாதிரி என்னோட புரோக்கன் மேரேஜை ரெஃபர் பண்ணியும், என்னோட மாடஸ்டியை ரெஃபர் பண்ணியும், இல்லைன்னா என்ன தமிழில் டி வேர்டு, ஓ வேர்டு, பி வேர்டு, எம் வேர்டு இதெல்லாம் சொல்லி நான் போகும்போது வரும்போதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸாக எனக்கு ஹராஸ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்கூல் பேனரை கண்டினியூஸாக 5-6 டேஸ், இன்றைக்கி காலையில் நான் போய் பார்க்கும்போது கூட அந்த பேனர் கிழிஞ்சு தான் இருந்தது. ஸோ 6-7 டேஸாக என்னை வந்து மாரலி இமோஷ்னலி பிரேக் டவுன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து விசாரணை அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது எனக்கு வந்து ரொம்ப பயஸ்டாக வந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துட்டே இருக்கு. ஏன்னா அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு 1 ஹவர்லேயே என் வீட்டுக்கு வந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்தார், மிஸ்டர் வினோத் அப்படின்ற பேர். அவர் வந்து வந்த உடனே என்னோட மெய்டை ரொம்ப த்ரெட்டன் பண்ணி எனக்கும் ஃபோன் பண்ணிட்டு, நீங்கள் இப்போ இங்கே வந்து ஆகலை அப்படின்னாக்கா உங்களை வந்து நான் ரோடு பார்க்குற அளவுக்கு நான் வந்து உங்களை போலீஸ் வேனில் கூட்டிகிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு ரொம்ப அப்யூசிவாக பேசினாங்க. சரி ஓகே, அதுவும் மீறி நான் 3 o'clock நான் வந்து ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்கு வரேன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தும் அங்கே போய் உட்காந்தோ எனக்கு அகைன் மிஸ்டர் பார்த்திபன்ன்ற எஸ்ஐ வந்து ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணாங்க. அங்கே எல்லா லேடிஸும் தான் உட்காந்துட்ருக்கோம், நானும் ஒரு லேடி கான்ஸ்டபிள் கிட்ட உட்காந்து பேசிட்டு தான் இருக்கேன். நீங்கள் மட்டும் எழுந்து போய் வெளியே நில்லுங்க, இன்ஸ்பெக்டர் சார் வர வரைக்கும் நீங்கள் எதுக்கு உள்ளே உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை அந்த இடத்துலையும் இதே ப்ரோக்கன் மேரேஜை வச்சு ரெஃபர் பண்ணி அகேன் அண்ட் அகைன் கேரக்டர் அசஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி என்கொயரிக்கு போகும்போதும் என்னோட சைடோட எது என்னை பேசவே விடலை, பிகாஸ் அவங்க நெய்பர் வந்து அகைன் அண்ட் அகைன் அசோசியேட் பண்ணிப்பேன், எனக்கு இதுவாக இருக்கு அதுவாக இருக்குன்னு சொல்லி அழுது அங்கே ஒரு சீன் கிரியேட் பண்ண உடனே என்னை பேசவே விடாமல் அவங்க எனக்கு அகேன்ஸ்டாக ஒரு எஃப்ஐஆர் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேக்ரவுண்டில் எதனால் இப்போ போலீஸும் அகேன்ஸ்டாக எனக்கு இருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கும் போது ஒரு 2-3 விஷயம் நான் கோட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோடய மேரேஜ் டிவோர்ஸ் கேஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கும் போது நான் வந்து இதே என்னோடய கேஸை எடுத்துகிட்டு போய் ஸ்டேஷனில் கொடுக்கும்போது எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொன்ன போது இதே கமிஷனர் ஆஃபீஸ்க்கு தான் நான் வந்தேன். இதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இதுக்கு ரெஃபர் பண்ணாங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு ரெஃபர் பண்ணாங்க. அவங்க வந்து மிஸ் பாண்டியம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எல்லாரோட பேரும் சொல்கிறேன், இதனால் எனக்கு அகெயின் எதாவது ப்ராப்ளம் பெருசாக வரும்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் எனக்கு அப்புறம் வர நிறைய லேடிஸ்க்கு இது ஒரு அவேர்னஸாக இருக்கணுன்றதுக்காக இந்த ஓப்பன் ஃபோரமில் நான் இதை சொல்கிறேன்னு கூட வச்சுக்கலாம். மிஸ்ஸஸ் பாண்டியம்மாள் அப்படின்னு சொல்லவங்க வந்து எனக்கு டைரெக்டாகவே கேட்டாங்க, எனக்கு பிரைப் பண்ணுங்கள், நான் காசெல்லாம் கொடுக்க முடியாது மேம், நான் பண்ணாத தப்புக்கு எதுக்கு என்னோடய சைடு நியாயத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னபோது, இல்லை எனக்கு நீ மைக்கேல் காஸ்
வாட்ச் வாங்கி கொடு, ஏன்னா என் கையில் நான் அது கட்டியிருந்தம் போது நீ எனக்கு எம்கே வாட்ச் வாங்கி கொடு அப்படின்னு ஓப்பனாகவே கேட்டாங்க. அதெல்லாம் நான் தர முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஒரு 3-4 மந்த்ஸ் இதை கேஸை வந்து நல்லா ட்ராக் பண்ணி அதுக்கப்புறம் ஜட்ஜ்கிட்ட ஃபைலை சப்மிட் பண்ணவே இல்லை. ஸோ நான் ஒரு இடத்துலையும் இந்த மணி பிரைபிங்ன்ற மேட்டர்னாலேயே அடிக்கடி என்னோட கேஸு என்னோட சைடு நியாயமும் டிலே ஆகிட்டே இருக்கு. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியாது, ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்து ஆக்சுவலி காலையில் 4:30 மணிக்கு ஆல்கோஹால் லிக்கர் கிடைக்கும். எப்படின்னு தெரியுமா, இது எல்லாமே வந்து சப்போர்ட் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன்ன்று நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் எனக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து, இதே நான் விமன் என்டிவர் ஆர்கனைசேஷன் வச்சுருக்கிறதுனால எனக்கு ஒரு பொண்ணு வந்து சொன்னாங்க, ஏர்லி மார்னிங் பசங்களை ஸ்கூலுக்கு போடாமல் என் ஹஸ்பண்ட் காலங்காத்திலே குடிச்சிட்டு வந்து அடிக்கிறார் மேம், நீங்கள் என்னன்னு பாருங்கள் அப்படின்னும் போது நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு போய் பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது, எங்கள் ஏரியாவில் 4:30 வந்து லிக்கர் சப்ளை பண்ணுறாங்க. இது எல்லாமே ஸ்டேஷனுக்கு காசு போகுது, கலாலுக்கு காசு போகுது, ரெய்டு வராமல் இருக்கிறதுக்கு காசு போகுது, அது மட்டும் இல்லாமல் ரெய்டை இன்ஃபார்ம் பண்ணுற மிஸ்டர் சேகர் எஸ்ஐ இவங்களுக்கும் காசு போகுது. ஸோ எல்லா இடத்துலையுமே போலீஸ் வந்து மானிட்டரி பேஸில் தான் இது ஹேண்டில் பண்ணுறாங்க. என்னோடய கேஸ்லேயும் வந்து இப்போ அந்த நெய்பர் வந்து எங்கிட்ட மணி ஹெவியாக டிமாண்ட் பண்ணார், நீங்கள் வந்து காசு கொடுக்கல அப்படின்னா உங்கள் பேரை வந்து நான் மீடியாவில் போட்டு நான் வந்து ஸ்பாயில் பண்ணிவிடுவேன் அப்படின்னு ரொம்ப நாள் ஒரு 3-4 டேஸாக ரிட்டர்ன் பண்ணி என் லாயர்கிட்ட வந்து அமௌண்ட்டும் பார்கெயின் பண்ணாங்க. என்னோடய ஃபுல் காரை வந்து பாடி ஃபுல் பெயிண்ட் அடித்து கொடுக்கணும், அப்போ தான் வந்து இவங்க பேரை நான் ஸ்பாயில் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அகெயின் அண்ட் அகெயின் பிரைப் அப்படின்ற விஷயத்துக்காகவே இது பின்னாடி ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த கரப்ஷன்ன்ற பாயிண்ட்டை நான் வந்து உங்கள் எல்லோரும் முன்னாடியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் சார்கிட்ட டிசி ஆஃபீஸில் வந்து சார்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இதை நான் ட்ராப் பண்ண சொல்லிடுறேன், நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க, இது ஃப்ரேம் பண்ண மாதிரி இருக்குது, நானும் வீடியோ பார்த்தேன், அதனால் வந்து இது வந்து பெரிய மேட்ரு இல்லை, யூ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபோரமில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, என்ன தான் நம்ம தனியாக ஒரு சிங்கிள் விமனாக இருந்து போராடினாலும் நமக்கு பின்னாடி எவ்வளவு டைட்டில்ஸ் வைக்கிறாங்கன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நீ எப்படி பணம் சம்பாதிக்கிற, நீ என்ன தொழில் செஞ்சு சம்பாதிக்கிற, உனக்கு எப்படி இவ்வளோ காசு வருது, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து ஒரு சிங்கிள் விமனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் போது நான் என்ன யோசிக்கிறேன்னா, நாங்கள்லாம் வந்து நேர்மையாக உண்மையாக வந்து சம்பாதிக்கவே மாட்டோமா, ஏதாவது கெட்ட வழியில் போய் தான் நாங்கள்லாம் சம்பாதிக்கணும்னு ஏதாவது இருக்கான்னு. ஸோ விமனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே நான் இந்த இடத்துல வந்து பேசுகிறேன், ஏன்னா எனக்கே தெரியும் இது ஒரு சில்லி மேட்டரு, இது வந்து பிஎஸ்ஆரை ஃபோர்ஸ் பண்ணி சைன் பண்ண வச்சாங்க, எல்லாமே எனக்கு புரியுது. பட் இந்த இடத்துல சில விஷயங்களை நான் வந்து லைம்லைட்டில் கொண்டு வரணுன்றதுக்காகவே நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் யோசிக்கும் போது எனக்கு வந்து விமன் பேஸ் பண்ணி ஏதாவது ரிஃபர்மேஷன் பண்ணணும்னு ரொம்ப வருஷமாக ஆசை, ஏன்னா நான் வந்து பர்சனலாக அடிபட்டதுனால எனக்கு அப்புறம் வர விமனுக்கெலாம் நிறைய எம்பவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும் போது அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது டாக்டர் ஜெய ஜெயலலிதா இருக்காங்க, அப்புறம் மம்தா பானர்ஜி தீதி இருக்காங்க, அப்போ இப்போ பார்க்கும்போது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்கள நான் வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துகிட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் மேம் வந்து எவ்வளோ ஹியூமிலியேஷன்ஸ் தாண்டி வந்திருக்காங்க நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம், எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்க வந்து ஃபார்வர்ட் போயிட்டே இருக்காங்க, அவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலேயே அவங்க எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால மட்டுமே அவங்க கவர்னர் ஆஃப் தெலுங்கானா அண்ட் ஆல்சோ லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரியாக இருக்காங்க. ஸோ இதையும் பற்றி யோசிக்கும் போது நான் எல்லா போலீஸ் ஆஃபீஸரையும் நான் தப்பு சொல்லலை, அண்ட் ஆல்சோ எல்லா மென்னையும் நான் தப்பு சொல்லலை. ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர் ஒரு சில மென் பண்ணுற தப்புனால எல்லார் மேலேயும் நான் வந்து குற்றச்சாட்டு சொல்கிற மாதிரி வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ நாட் ஆல் மென் ஆர் பேட், நாட் ஆல் போலீஸ் மென் ஆர் பேட். எனக்கு தெரிஞ்ச நிறைய போலீஸ் ஆஃபீஸர் லைக் யூனோ பாலகிருஷ்ணன் சார், சுதாகர் சார், அதுக்கப்புறம் வந்து செல்வநாகரத்னம் சார், ஏன் என்னோடய இஷ்யூலேயே வந்து மனோஜ் சார் சப்போர்ட் பண்ணார், இந்த ஸ்டேஷன்லேயே வந்து தேவகுமார் சார் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இவங்கெல்லாமும் நல்ல போலீஸும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, அண்ணாமலை சார் இருக்கார், அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக கிட்டத்தட்ட 9 இயர்ஸாக வந்து, இல்லை லெட் மீ ஃபினிஷ். ஸோ வந்து ஒரு 9 இயர்ஸாக, இல்லை நான் பேசி முடிச்சுடுறேன், ஒரு 9 இயர்ஸாகவே வந்து அண்ணாமலை சார் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. ஆனால் அந்த ஸ்கோப் வந்து அவருக்கு கிடைக்கல, மக்களோட ரிஃபர்மேஷனுக்காக அவருக்கு அந்த ஸ்கோப் கிடைக்காத ஒரே பாயிண்ட்னால அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் பொசிஷனையும் விட்டுட்டு அவர் வந்து வந்து பிஜேபியில் லீடராக இருக்கார். ஸோ நான்
வாட் ஐ வுட் லைக் டு சே இஸ் லைக் யூனோ, நான் வந்து விமன் எம்பவர்மெண்ட்காக பிஜேபியில் ஜாயின் பண்ணி விமன் டெவலப்மெண்ட் அண்ட் சைல்டு க்ரோத்துக்காக நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்றத இந்த ஓப்பன் ஃபோரமில் நான் வந்து உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். எஸ் எஸ், நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி இருந்த எஸ் கல்லை தூக்கி போடுறீங்கன்றது நீங்க எல்லாரும் ஃப்ரேம் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. அந்த ஃபுட்டேஜ்ல கல் எடுத்து போட்ட மாதிரியோ இல்ல அந்த விண்டோ உடஞ்ச மாதிரியோ எந்த இடத்துலயுமே கவரேஜ் இல்ல. நீங்களா இத வந்து ஃப்ளேர் அப் பண்ணி இத வந்து நியூ ஃபேக்ட்ஸ் பாக்குறீங்களா இல்ல வந்து சென்சிட்டிவிட்டி இல்ல வைரலிட்டி பாக்குறீங்களா எனக்கு தெரியல. சோ இதையுமே பாதி எடிட் பண்ணி தான் நீங்க எல்லாம் போடுவீங்கன்றதும் எனக்கு ஷூரா தெரியும். சோ வாட் ஐ வுட் லைக் டு சே இஸ் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய திட்டங்கள் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நான் பீப்புளுக்கு சேர்க்கறதுக்காக நான் வந்து பிஜேபியில் சேர்றதாக ஐடியாவில் இருக்கேன். எஸ் எஸ், நான் இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டேன். இல்லை, ஆக்சுவலி டு பி வெரி ஃப்ராங்க், இட்ஸ் அ வெரி ஸ்மால் மேட்டர். எஸ் லெட் மீ டாக். எஸ் டெஃபினெட்லி I definitely know, but இது நான் ஏன் இந்த இடத்துல வந்து நிக்கணும் இல்ல, actually why I'm here is because future ல இதே மாதிரி ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் யார் மேலயும் இருக்க கூடாதுன்றதுக்காக. நான் வந்து விமன் டெவலப்மெண்ட் பற்றி பேச வந்திருக்கேன். ஒரு சிங்கிள் விமன் தனியாக இருந்தால் என்னெல்லாம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பேச வந்திருக்கேன். ஆமாம், இல்லை ஆக்சுவலி நான் இதை அட்ரஸ் பண்ண வந்த ஒரு விஷயம் வந்து என்ன மாதிரி மற்ற யாரும் ஃபூலிஷாக வந்து ப்ரெஷர் ஆஃப் த சிச்சுவேஷனில் சர்டன் டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வந்திருக்கேன். புகார் மேலே, புகார் வந்து நான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலேயும் கொடுத்துருக்கேன், அண்ட் ஆல்சோ லைக் என்னோட நெய்பர் அவரோட ஒய்ஃப் அவங்களோட டாட்டர் மேலேயும் கொடுத்துருக்கேன். இது நான் ஸ்டார்டிங்கே பேசி முடிச்சாச்சு. மாதவரம் M1 நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி பிரச்சனைன்றது எதுவுமே கிடையாது. Can I explain further? Thank you. Actually, என்னன்னா கார் பார்க்கிங் ப்ராப்ளம் தான். என்னோட கார் பார்க்கிங் ஸ்லாட்டில் அவங்க விடுறதும் அவங்க என்னை இரிட்டேட் பண்ணும்போது போகும்போது வரும்போது அப்யூசிவாக பேசுகிறதும் இது வந்து கண்டினியூஸாகவே நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நாளாகவே நடந்துட்டுருக்கு. நான் இக்னோர் பண்ணிவிட்டு நெகட்டிவிட்டி தேவையில்லை, எப்போவுமே எல்லாமே நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாசிட்டிவ் சைடை மட்டும் நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் இக்னோர் டெம். அதை இக்னோர் பண்ண அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்னை ப்ரொவோக் பண்ணி என்னை வந்து சண்டை போட வச்சு அவங்க வீட்டு சிசிடிவி, ஏ நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், அவங்க வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜில் தான் என்னோடய பாப்பா சைக்கிள் தொலைஞ்சுது அப்படின்னு நான் பார்த்தேன். அப்போ எனக்கு தெரியாது அந்த இடத்துல ஒரு சிசிடிவி இருக்கும்னு. நான் எப்படி ஃபூலிஷாக அந்த வேலையை செய்வேன் நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் மோர் ஓவர் அந்த 2 seconds, 3 seconds வச்சு நான் தான் கன்விக்டட் அப்படின்ட்டு நீங்களாம் எப்படி அதை அசியூம் பண்ணி? சாவி இல்ல, கீ செயின் வந்து கீழே விழுந்துருச்சு, பாப்பா வந்து தூங்கிட்டு வந்தாங்க. ஸோ ரிட்டர்ன் வரும்போது அவளை கூட்டிட்டு போய் விட்டுட்டு அந்த ஃபுட்டேஜ் நீங்க ஃபுல்லா அவங்க கிட்ட இருந்து வாங்கி பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப நேரம் கழிச்சுதான் நான் திருப்பி கீழே வந்து டார்ச் லைட் அடிச்சு செக் பண்றேன், அது வந்து ஆப்போசிட் சைட்லயும் திரும்பி பார்த்துருக்கேன்றது அந்த ஃபுட்டேஜ்ல கிளியராகவே தெரியுது. இது ஏன் இவ்வளோ குக் அப் பண்ணி ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு பேக்ரவுண்ட்ல நான் முன்னாடி போலீஸ் மேல நிறைய விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி கேள்வி கேட்டதுனால அவங்க வந்து என் மேல ஏதாவது ஃப்ரேம் பண்ணுமேன்றதுக்காக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எனக்குமே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வேணுன்றதுனால நான் பிஜேபியில் சேர்ந்து விமன் டெவலப்மெண்ட்காகவும் என்ன மாதிரி கஷ்டப்படுற நிறைய பொம்பளைங்களுக்காகவும் நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து எனக்கு இதெல்லாம் இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஸோ அந்த பாலிசிஸ் எல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக
இல்லை சி ஆக்சுவலி இண்டிவிஜுவல் பர்செப்ஷன் டிஃபர்ஸ் இல்லையா. ஸோ அவங்க பெண்மணியாக இருந்து உள்ளே என்ன நடக்குதுன்றத அவங்க பார்த்து அவங்க அனுபவித்து சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சுட்டு சி அகெயின் நியூஸ் வந்து ஹாக்ஸாகவும் இருக்கலாம், நீங்கள் பில்ட் பண்ணலாம், ஃப்ளேர் பண்ணலாம், அந்த மாதிரி பொய்யாக கூட அலிகேஷன்ஸ் இருக்கலாம். நான் உள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் எனக்கு தெரியும் ஆக்சுவலி என்னால் என்ன டெவலப்மெண்ட் டு த சொசைட்டி பண்ண முடியுன்றதுனால. அதனால் மட்டுமே தவறுன்னு சொல்லல, தவறு இல்லை, நீங்கள் வந்து ஃபேக்ட்ஸ் பார்க்க மாட்டீங்க, வைரலிட்டி பார்க்குறீங்கன்னு நான் சொல்கிறேன். சி ஆக்சுவலி நித்யா புகார், நித்யா மீது புகார் நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஏன் தாடி பாலாஜி மனைவி இதில் எதுக்கு தாடி பாலாஜி இன்வால்வ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கும் அவருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஆல்சோ மகிளா கோர்ட்டில் பிரச்சனை போயிட்டுருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சும் வை ஆர் யூ ட்ரைங் டு புல் பாலாஜி இன்சைட் திஸ் ஃபிகர் எனக்கு தெரியல. பிரச்சனை எனக்கும் நெய்பருக்கும் நித்யானே போட்டிருக்கலாம். ஐ திங்க் ஐம் குவைட் ஃபேமஸ். எஸ் ஆக்சுவலி அதிகாரிகள் பேரை நான் மென்ஷன் பண்ணி தான் உள்ளே கொடுத்துருக்கேன். இது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ட்ராப் பண்ணிடுங்கன்னு டிசி சார் சொன்னார். யூ டோன்ட் ஹாவ் டு வரின்னு சொன்னார். ஸோ இது ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்றது அவராலையும் புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் ஹோப் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் கேட்டது கரெக்டு தான், எதனால் நைட் டைமில் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னு கேட்டிங்க. அதுதான் சொல்கிறேன், மூவி முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் வந்தேன். நீங்கள் அந்த ஃபுல் ஃபுட்டேஜுமே வாங்குங்க, இல்லை ஆப்போசிட் வீட்டில் இருக்க ஃபுட்டேஜும் வாங்கி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல நான் ஜஸ்ட் நடந்து மட்டும்தான் போயிருக்கேன்.